தினப்படியாக நரசிம்மருக்கு சமர்ப்பணம், ஆனால் தலையை பொழிந்து சமர்ப்பணம் அப்படின்னா எப்படி தலை போனா அவ்வளவுதானே, எப்படி வந்ததுன்னா பகவான் எதையுமே வச்சுக்கிறதே கிடையாது. அக்ஷயம் கர்மயம் என்ன கொடுக்கிறோமோ அக்ஷயமா திருப்பி கொடுக்கிறவன் மரடி நலகர் கொட்டுது அனந்தமடி மாடினார் ஜெகநாதாஸ். என்ன கொடுக்கிறோமோ அது அனந்தமடி மாடி திருப்பி கொடுக்கிறவன் பகவான் தலையை பொய்து அறுத்து போடப்பட திருப்பி கொடுத்துட்டே இருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே இரண்டு விதமான ஜீவனும் இருந்தான். ஒருவன் சஞ்சீவி பூஜை பண்ணவன், இன்னொன்னவன் என்ன பண்ணான்னா தினப்படியாக அங்கிருந்த ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் விக்னங்களை கொடுத்துட்டு இருந்தான். எல்லாரும் போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு அவனுக்கு ஏதோ சிக்ஷை கொடுக்கணும். பகவான் சிக்ஷை மாத்திரம் இல்ல அவனுக்கு உத்தாரம் பண்ணுங்கிறது மகாவனுக்கு சங்கல்பம். தரிசனம் கொடுக்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னா உங்களோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு, உங்களோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான் ரிஷபாசுரன். அப்ப யுத்தம் நடக்கிறது கடைசியாக ஸ்ரீனிவாசன் தன்னுடைய சக்கராயுதத்தாலே அவனை வதம் பண்றான். வதம் பண்ண நேரத்தில் அவன் கேட்கிறான், சுவாமி எனக்கு ஒரு வரம் வேண்டும், கண்டிப்பா அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த கஷேத்திரத்துல நீங்கள் நிலையாக வந்து நிற்கணும், இந்த கஷேத்திரத்திற்கு என்னுடைய பெயரையே வைக்கணும், இந்த கஷேத்திரத்துக்கு என்னுடைய பெயரே வைக்கணும். பகவான் அழைச்சா வல்லவன் மீண்டும் திரேதாயுகத்திலே ராமாவதாரம் பண்ண காலத்திலே அந்த கஷேத்திரத்திற்கு அஞ்சனாதி என்று பெயர். கேசரி அஞ்சனாதேவி தம்பதிகள் சத்புத்திர சந்தான பாக்கியமாகணும் அப்படின்னு 12 வருஷ காலம் தவம் பண்றாள் அஞ்சனாதேவி. அஞ்சனாதேவி பண்ண தபஸ் எப்படின்னா வெறும் தப்பு இல்ல, உபவாசத்தினோட கூடிய தபஸ், சாப்பிடாமல் உபவாசத்தினோட கூடிய தபஸ். அப்போ சாட்சாத் வாயு பகவானை பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்து தினப்படியாக பழம் கொடுக்கிறார்கள். 1 வருஷ காலம் பழம் கொடுத்துட்டே வர்றார். அந்த காலம் பூர்த்தியாகிற நேரத்துல தன்னுடைய ஒரு சொரூபத்தையும் வைக்கிறார் சாநித்தியத்துல. அந்த பழத்தை ஸ்வீகாரம் பண்ண மாத்திரத்திலேயே பிரதமோ ஹனுமான் நாம துதியோ பீமையேவச்ச பூர்ண பிரஜ்ஞ ஸ்ருதியஸ்து பகவத் காரிய சாதகனான வாயு பகவானே திரேதையலே ரகுபதிய சேவை மாடுவன் என்று வாதசுத ஹனுமந்தன் என்றிருக்கிறான். ஆஞ்சநேயனாக அவதாரம் பண்றார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ண ஸ்தலம் அந்த காலத்திலே அந்த திரேதாயுகத்தில் அதற்கு அஞ்சனாதி என்று பெயர். அப்பா ஸ்ரீனிவாச கல்யாணம் கேட்கிறோம், ஸ்ரீனிவாச கல்யாணத்தை பார்க்கிறோம், பகவானுடைய மகிமையை கேட்கிறோம், நமக்கும் சத்புத்திர சத்தியானம் ஆகணும், எத்தனையோ பேர் வேண்டிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வாயு பகவானே பிறப்பாளானா, வாயு பகவான் பிறக்கணும்னா மத்திய கேட்கப்பட்ட தம்பதிகள் 12 வருஷ காலம் அனந்தேஸ்வர சன்னிதானத்திலே தீவிரைகி பயோவிருத முகைகி என்று பால்குண மாசத்துல பயோவிருத்தம் அனுஷ்டானம் பண்ணதனாலே பிறந்த குழந்தை மத்வாச்சாரியார் நம்ம காத்துல வாயு பகவான் பிறக்காட்டி பரவாயில்ல, வாயு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய குழந்தைகளாக பிறக்கணும் இல்லையா. அதற்கு என்ன பண்ணணும்னா ஜெகநாதாச சொல்றார், புத்திரர் இல்லாத ஒரு சற்புத்திரரை ஒரு சர்வத்திர தலிதிக்கு விஜய பகுத சகல சத்ருகளுக்கிட ஒரு அபமிருத்தி வரல் அஞ்சு பொது சூத்திரநாமகனி மாத்திரதி வாயு பகவானுடைய ஸ்தோத்திரத்தை சம்ஸ்துதி மாத்திரதி நல்ல புத்திரர் இல்லாதவர் சத்புத்திரரை இதுவரும்னு ஜெகநாதாச பத்மநாமாவோட பலஸ்ருதியில சொல்லிட்டு இருக்கார். அப்போ திரேதா யுகத்திலே அதற்கு அஞ்சனாதி என்று பெயர். துவாபர யுகம் கிருஷ்ணாவதாரம் நடந்த காலத்தில் அதற்கு சேஷாதி என்று பெயர் வந்ததுங்கிறார். வைகுண்டத்திலே துவார பாலகர்களாக ஜெய விஜயர்கள் காவல் காக்கிறது தெரியும். ஒரு நாள் அவர் ஆப்சன்ட் பண்ணிட்டார். ஆப்சன்ட் ஆனதுல இன்சார்ஜ் யார் எடுத்துக்கிட்டார்னா சேஷ பகவானுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கிறார். ஒன் டே அப்பாயின்மெண்ட்
துவாரபாலகனாக நிற்கிறார். அந்த நேரத்தில் வாயு பகவான் சர்ன்னு பறந்து வர்றார். அவருடைய வேகமே மனோஜபம் வாரத்து துல்லிய வேகம் வந்து நல்லா சடனா பிரேக் போட்டாராம். சேஷ பகவான் உள்ள விட மாட்டேன், ஏன்னா நான் இன்னைக்கு துவாரபாலகன், நான் யாரையும் உள்ள விட மாட்டேன். துவாரபாலகன்னா உள்ளே விட மாட்டான்னா போட்டே போட்டுக்கலாம், யாரையும் உள்ள விடக்கூடாது, கூட்டு போட்டா போடுறது செக்யூரிட்டி நிக்க வைக்கிறோம். யாரை விடணும் யாரை விடக்கூடாதுன்னு அறிந்து புரிந்து பண்றதுக்காக துவாரபாலகன். அப்போ அவருக்கு பிராரப்தவசாத் அந்த கர்ப்பம் இருந்தது. அந்த வாய் சத்தத்தை கேட்டவுடனே பகவான் வெளியே வந்து கேட்கிறான். கேட்கும் போது சேஷ பகவான் சொன்னாராம், நான் தானே உங்களுக்கு பிரியமான பக்தன், என்ன விட பக்தி பண்றவர் உண்டா அப்படின்னு கேட்ட நேரத்துல பகவானுக்கு புரிஞ்சது, ஓஹோ அவருக்கு கர்ப்பம் வந்திருக்கு, சரியான ஒரு பாடம் போட்டணும், என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேறு பருவதத்தினுடைய ஒரு பாகமான ஆனந்தாத்திரியை சேஷ பகவானே நீங்கள் சுத்திக்கணும், சுத்திண்டு வாயு பகவானுடைய பராக்கிரமத்தை காதெடுத்து காமிக்கணும். அந்த நேரத்திலே அவர் சேஷ பகவான் இருக்கமா சுத்தினாரா அவர் ஜெயிச்சார், கொஞ்சம் ஆடினா கூட இவர் ஜெயிச்சார். வாயு பகவான் காற்று வீசினால் தாங்கக்கூடியதா, சுனாமியை தாங்க முடியல, வாயு பகவானை நேரடியாக வீசினார், பர்வதம் சமேதமாக சேஷ பகவான் பறந்தார், பறக்கிறார் பறக்கிறார் பறக்கிறார், எந்த வரைக்கும் பறந்தாரா, தேவாதி தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணாராம். சேஷ பகவானுக்கு போதும், அவர்களுக்கு நீங்க கையை காட்டணும் வாயு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ண நேரத்துல வாயு பகவான் ஒரு காரியம் பண்ணாலே அதுல விசேஷம் அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். நேராக அந்த பர்வதத்தினோட சேஷ பகவானை ஸ்மரணதி தீரத்துல போய் நிறுத்தினார். அந்த நேரத்துல பகவான் வாயு பகவான் சொன்னார், அப்பா சேஷ பகவானே ஒன்று வருத்தப்பட வேண்டாம், இது சேஷாத்ரி அப்படின்னு இந்த கஷேத்திர பிரசித்தியாக போகிறது, பகவான் உங்கள் மேலேயே வந்து நிக்க போகிறான். வாயு பகவான் அனுகிரகமும் பண்ணி காமிச்சார் சொல்றார். அப்ப துவாபர யுகத்துல அதுக்கு சேஷாத்ரி, கலியுகத்திலே அதற்கு வெங்கடாத்ரி என்று பெயர். மாதவன் சொல்லக்கூடிய ஒரு ராவணன், சச்சாஸ்திர வேதசாஸ்திர அத்தியனம் பண்ணவன், பாட்டு பிரவச்சனங்களை பண்றவன், நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பிராமணன், பிராரப்த விஷாத அவனுக்கு வழி மாறுறது, சஜ்ஜனருடைய சங்கம் போனாலே திட்ட சஞ்சலம் தானே வரும், எல்லாரும் என்ன பண்ணா திடீர்னு வேற ஒரு பலஸ்திரி சங்கம் வருது, அந்த ஆத்திரையை போய் உட்கார்ந்துச்சான், பல வருஷம் கழிக்கிறான். அப்போ அந்த ஸ்திரீயும் அவருடைய ஆயுசு முடியறது. அப்போ அந்த மனக்குழப்பத்தினால இவனுக்கு மென்டலி டிசார்டர் ஆயிடும், பைத்தியம் பிடிச்சிருது அவனுக்கு. ஆனால் பாருங்க அவ்வளவு வேத சாஸ்திர மத்தியம் என்ன பாட்ட பிரபச்சனம் பண்ணவனுக்கு இப்ப இப்பேற்பட்ட கத்தியா என்ன, பகவான் சரியான வழியையும் காமிக்கிறான். இப்படி காமிக்கிறான், சங்கவாகலி சாது சங்கவாகலி சங்கதிந்த லிங்கதேக பங்கவாகலி. அதனால சஜ்ஜனனுடைய சங்கத்தை கொடுத்துதான் பகவான் அனுகிரகம் பண்றான். எனக்கு எப்ப நல்ல காலம் வரும், சனிப்பெயர்ச்சி போனப்புறமா, குரு பெயர்ச்சி வந்தப்புறமா, இல்லப்பா உனக்கு எப்ப சஜ்ஜனனுடைய சங்கம் ஏற்படுறதோ அதுவே நல்ல காலம். அப்ப சஜ்ஜனனுடைய சங்கம் ஏற்படுறது, இந்த சங்கத்தினுடைய தீர்த்த யாத்திரை இவனும் போறான், எனக்கு தெரிந்தே தெரியாமலே போறான், அவர்கள் கபில தீர்த்தத்தை ஸ்நானம் பண்றான், இவனும் பண்றான், அங்கே பிண்ட பிரதானம் பண்ணி சிராதம் பண்றான், அவர்கள் சாப்பிட்ட எச்சரையும் உச்சத்தை சாப்பிடுறான், எல்லாம் சாப்பிட்ட வெங்கடாதி பர்வதத்தை தொட்டால் உடம்பு நடுங்கிறது, அத்தனை நாள் பண்ண பாவம் அவனுக்கு வாந்தியாக வெளிவந்துறான். அப்ப சாட்சா பிரம்மதேவனை தரிசனம் கொடுக்கிறான், எப்பேற்பட்ட பர்வதம் இது, இந்த பர்வதம் சேஷ பகவானே சேஷாத்ரியாக இருக்கக்கூடிய பர்வதம், சாலி கிராம பர்வதம், இங்க இருக்கக்கூடிய விருட்சங்கள் எல்லாம் தேவதைகள், இங்க இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் விஷ்ணு தேவதைகள், இந்த கஷேத்திரத்துல கால் ஸ்பர்ஷப்படக்கூடாதுன்னு வியாசராஜர் 12 வருஷ காலம் பூஜை செய்த மகாபாகியம் அடைந்த வியாசராஜர் முட்டியிலிட்டு மேலே இருக்காருனால் ஒரு நாள் கூட பலபோத்திர விசர்ஜனம் பண்றதுக்கு மேலே இல்லையாம். அப்பேற்பட்ட அபிகாரத்துல சுத்தமாக இருந்து பூஜை பண்ண வியாசராஜர் இந்த கஷேத்திரம், அந்த பர்வதம் தொட்ட மாத்திரத்துல பாவங்கள் எல்லாம் அவனுக்கு போய் சொன்னாலாம், உனக்கு மரணாந்திர பிராய சித்தம் தான் இந்த ஜென்மத்திலே, ஆனால் முன்னால் இந்த வெங்கடாத்திரி பர்வதத்திலே சுத்தமாக நீ தொட்டதனால், இந்த மலை நீ ஏறினதனால் உனக்கு என்னன்னா, நீயே முன்னால் ஆகாஷராஜனாக அவதாரம் பண்ணக்கூடிய பாக்கியம் உனக்கு, சாட்சாத் பத்மாவதிய மகனாக கிடைக்கக்கூடிய பாக்கியம், ஸ்ரீனிவாசனே உனக்கு மருமகனாகக்கூடிய பாக்கியம் அனுகிரகம் பண்றார். மே முன்னால் பாவம், அந்த பாவத்தை கடகட்டாருங்க, அந்த பாவத்தை துவம்சம் பண்ணதனால் சேஷாத்ரி அதற்கு அஞ்சனாத்ரி, துவாபர யுகத்திலே அதற்கு சேஷாத்ரி, இந்த கலியுகத்திலே அதற்கு வெங்கடாத்ரி இந்த சதுர்யுக பர்வதம் அப்படின்னு பெயர் வந்தது அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட சதுர்யுக பர்வதம் இந்த மகிமை.
ஸ்ரீனிவாசனுடைய கல்யாண சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் ஸ்ரீனிவாசனுடைய கல்யாணம் தான் ஆதிராஜருடைய ஆராதனை நேரத்தில் அவரே பண்ணி கொடுத்திருக்கார். பவிஷ்யோத்தர புராணத்தில் வந்த ஸ்ரீனிவாசனுடைய கல்யாண சரித்திரம் விசேஷமாக சுருக்கமாக கன்னடத்தில் கொடுத்திருக்கார். இப்படி நான் வியாதி வந்தவர்களுக்கு அப்படியே உபவாசம் பண்ண முடியுமா? கிடையாது. ஏதோ கஞ்சி காத்து கொடுத்துருவோம், ஜூஸ் குடித்து கொடுத்துருவோம், ஏதோ எது லகுவாக ஜீரணமாகவும் அது கொடுக்கிறோம். அது போல வேதசாஸ்திர ஞானம் இல்லாமல், சமஸ்கிருத ஞானம் இல்லை, வேதசாஸ்திர ஞானம் இல்லை, அதனால மத்வ சித்தாந்தம் பகவானுடைய குணங்களை தெரியாம போகிறது எப்பேற்பட்ட துரதிருஷ்டம். அப்படி இருக்கலாமா? அதனால் அவர்களுக்கு சுலபமாக வேணும்னு கன்னடத்துல ஹைபதனபுத்திரையில கிருத்திகளை ரசனை பண்ண வாதிராஜர் ஆராதனை திவசம் இல்லை. அவர் ஸ்ரீனிவாச கல்யாணத்தை சுருக்கமாக கொடுக்கிறார். ஸ்ரீயர் எல்லாரும் முன்னிறே ஸ்ரீனிவாசன பாடிலே ஞான குருவிட வசிசி உந்தே கதைய வேடுவே என்று சொல்லி ஸ்ரீனிவாசனுடைய கல்யாண சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். ஸ்ரீனிவாசனுடைய கல்யாண சரித்திரம்னா பெரிய சத்ர யாகம் பண்ணிட்டு இருந்தாலும் கங்கா தீரத ரிஷிகளும் அந்தியாகவும் ஆடிதரும் பெரிய சத்ர யாகம். ஏன் யாகம் பண்றார்? யார் யஜ்யம் பண்றார்? யஜ்யோ தானம் தபஸ் செய்வ பாவனானி மனிஷினாம். யஜ்யம் தானம் தபஸ் நம்மை பவித்திரமாக்கணும்னா அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் மழை பெய்யணும்னா தானம் தர்மம் யஜ்யம் பண்ணாதானே பெய்யும். தானம் தவம் இரண்டும் தங்காவையும் உலகம் வானம் வழங்காது. வானம் எப்போது வழங்கும்னா தானம் தவம் தபசு யஜ்யம் இருந்தால்தான் வழங்கும். அப்ப யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப பண்ணும்போது நாரதர் வந்து கேட்டாராம், பேர்பட்ட பெரிய யஜ்யம் பண்றேனே, இது யாருக்கு சமர்ப்பணம் பண்ண போறேன்? ரிட்டையர்ட் ஆகணும்னாலே எங்க போய் டெபாசிட் பண்ண போறேன்னு கேட்கிறோம். எங்க வட்டி அதிகமா வருமோ, எங்க செக்யூர்டா இருக்குமோ அங்க போய் பண்றோமே. அப்ப யாருக்கு பண்ணால் பத்திரமாக இருக்கும், யார்கிட்ட பண்ணால் வட்டியோட வளரும் பலன்கள், யார்கிட்ட பண்ணால் சாஸ்வதமான பலன் கிடைக்கும் கேட்ட நேரத்துல புது மகர்ஷி கிளம்புறார். அருகு வரவே எந்துவா பிரம்மணி கரடிதா மூன்று லோகத்துக்கும் போகிறார். பிரம்மலோகத்துல போய் சத்தியலோகத்துல பிரம்மாவை பிரிச்சு பண்ற போல பிரம்மா பிரிச்சு கொடுக்கவே இல்லை அந்த இடத்துல. அங்கே கைலாசத்துக்கு போகிறார், சிவனை தரிசனம் பண்றார். சிவனும் பேச்சு கொடுக்கறதுல அடிக்கவே வந்துட்டார் அந்த இடத்துல. ஏன் பிரம்மாவும் ருத்ரா அப்படி நடந்துகிட்டார் அப்படின்னா அந்த பரிசு பண்ண உத்தேசம் யார் சர்வோத்தமன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பிரம்மாவும் ருத்ரவும் ஹரிபக்தர்கள், ஹரிதாசர்கள். அவர்களுக்கு என்னன்னா நான் சர்வோத்தமன் இல்லை, நான் ஏதோ பேச்சு கொடுத்தா தப்பா எடுத்துருவா, அதனால பேச்சே கொடுக்கறேன் என்று அவமரியாதம் எடுத்த மாதிரி நாடகம் ஆடுறார். அப்போ வைகுண்டத்துக்கு வர்றார். வைகுண்ட லோகத்திலே பகவான் படுத்துட்டு இருக்கிற பகவானை ஹதயத்துல எட்டி உதைக்கிறார் பிருகு மகர்ஷி. வைகுண்டத்துக்கு வந்தனும் வாரிஜாட்சர கண்டனும் கெட்ட கோப்பது இந்த பக்தரை இஷ்டுனந்தினும் பகவானுடைய குணத்தை சொல்லக்கூடிய கூட்டம். எட்டி உதைத்த பிருகு மகரிஷியும் என்ன பண்ணாருன்னா கெட்ட கோப்பது இந்த ஒரு ஒத்தரை எஷ்டு நொந்தி தேர்ந்தனும் தக்கனை நீரின் பாத தொழுதனும் எட்டி உடைந்த பிருகு மகரிஷியனுடைய பாதத்தை தொட்டு கழுவி நமஸ்காரம் பண்ணி என் ஹிருதயத்தை கடினமான ஹிருதயத்தை உதத்தினால் உங்கள் கால் வலித்ததோன்னு கேட்டாராம் பகவான். எப்பேற்பட்ட தயா குணம், மன்னிக்கும் குணம்னால் அது ஸ்ரீகரித்த மாத்திரம்தான் ஹரிதாசர்கள் அந்த குணம் முக்கியம் அப்படின்னு. அதனாலே ஜெகநாதாசர் சொல்றார், கோப குரு மடதி மகா அபராதகளை எணிசிதனே எண்ணி பார்த்தாரா மகா கருணா சமுத்திர ஹரி. ஏனு கருணாநிதியோ, யாரையோ கருணாநிதி அதுல பகவானே கருணாநிதி. அப்பேற்பட்ட பகவான் அப்ப என்ன பண்றான், தன்னுடைய நாடகத்தை ஆரம்பிக்கிறான். லக்ஷ்மி கொல்லாபுரத்துக்கு தபசம் பண்றேன்னு கிளம்புறாள். ஏன் கிளம்புறாள்? எனக்கு அவமானமான இடம், ஏனால் உங்களுடைய இதயத்திலே நான் இருக்கேன், எட்டி உதைத்ததால் எனக்கு அவமானம் தான் கிளம்புறேன். பத்திவிரதா தர்மத்துல சிரேஷ்டர் மகாலட்சுமி, அவள் தனக்கு அவமானம் கிளம்பல. எந்த இடத்திலே பகவானுக்கும் பகவத் பக்தர்களுக்கும் பகவானுடைய நிர்மாலயத்துக்கும் பகவத் பிரசாதத்துக்கும் அவமானம் ஆகிறது அந்த இடத்துல லட்சுமி கடாட்சம் நிலைக்கிறது இல்லை என்கிறார். அது வைகுண்டமே ஆனாலும் நான் இருக்கிறது இல்லை லட்சுமி சொல்றாளாம். அதனாலே லட்சுமி கிளம்புறாள். அப்போ இங்க பிருகுபரிஷம் சொல்றார், சபையிலே ஸ்ரீஹரியே சர்வோத்தமன், அவனுடைய குணத்தை பார்த்து வந்திருக்கேன். அதனால என்ன பண்ணணும்னா காலையில எழுங்கிறதுல இருந்து பல் குளிக்கிறதுலிருந்து குடிக்கிறதுல இருந்து ஜபம் பண்றதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து ஆபீஸ்ல போய் டைப் ரைட்டிங் அடிக்கிறதுல இருந்து
தூங்குறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து என்ன காரியம் பண்ணாலும் தர்ப்பணம் கிருஷ்ணார்பணம்னு சொல்லி ஸ்ரீனிவாசனுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அவனேதான் சர்வோத்தமன்னு கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறார். அந்த சர்வோத்தமத்தை சொல்லக்கூடிய கல்யாணம் ஸ்ரீனிவாசனுடைய கல்யாணம். அப்போ குல்காபுரத்துக்கு போன மகாலட்சுமி அங்க போய் உட்கார்ந்து இருக்காள். இங்க பகவானும் கிளம்புறான். கிளம்புற நேரத்துல அந்த வெகுளாது பர்வதத்துல புத்துக்குள்ளே 10,000 வருஷமாகி புத்ததொடகே இத்தனை 10,000 வருட காலம் புத்துக்குள்ளே இருக்கிறான். அப்போ மகாலட்சுமி கோபிகா ஸ்திரீ வேஷம் கொடுத்திருக்கிறாள். பிரம்மதேன வாதனோ ருத்ரவஸ்தநாதனோ தேனமுந்தே மாடிக்கொண்டு கோபிகிரிகே வந்தழு. அப்போ பிரம்மா பசுவாகவும் ருத்ர பகவான் கன்று குட்டியாகவும் சாட்சா மகாலட்சுமி கோபிகா ஸ்திரீயாகவும் வேஷம் அறிஞ்சு வரலாம். ஏன் வந்தால்னா பகவானுக்கு ரொம்ப பிடித்தது யாருனால் ஓ நமோ பிரம்மணிய தேவாய ஓ பிராமண கிதாய ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய ஓ நம. அதனால் கோவேஷத்திலேயும் கோ பாலகலாகவும் கோபிகா ஸ்திரியாகவும் மகாலட்சுமி வரால் நேர அந்த பாலை வந்து நேர ஊத்துறான். சோழராஜ அரண்மனையிலே வந்த அந்த பசு அந்த புத்துக்குள்ளே இருந்த மகாவிஷ்ணுவுக்கு பாலை பூர்த்தியாக கொட்டிடுறான். ஏன் ஒரு துளி ஒரு சொம்பு வச்சிருந்தால் ராணிக்கு கிடைச்சிருக்குமே. அந்த கோபம் என்ன ராணி வந்து அடிக்கிறான் அந்த கோபாலகனை. அந்த கோபத்தினால என்ன பண்றான் கோபாலகன் பசுவை கொடுத்து முடிச்சுட்டான். ஏன் பிரம்மதேவர் இப்படி பண்றான்? நம்ம தான் எல்லாம் நமக்கு ஒண்ணு பகவான் நமக்கு வேற வேற அடிங்க தேவரையும் மணி அடியும் வந்து தம்பி எது வந்து பாத்திரடி நமக்கு நல்ல தீபாவளிக்கு 2,000 ரூபாய் பட்டு புடவை பட்டு வேஷ்டி பகவானுக்கு என்ன சாலிகிராம வஸ்திரம் தீநகர்ல பிளாட்ஃபார்ம்ல 10 ரூபாய் கரைச்சு வைக்கிறான் தீபாவளிக்கு கொடுத்தா எடுத்து. நாம் அப்படி பிரம்மதேவர் வாயு பகவானுடைய பக்தி எப்படின்னா எனக்கு ஒண்ணு பகவானுக்கு ஒரு பாவம்னே கிடையாது. பூர்த்தியாக ஒரு சொட்டு பால் விடாமல் கறக்கிறார். கறந்தால் அந்த கோபாலகன் என்ன பண்ணான்? பசுவினுடைய காலுக்கும் மூட்டுக்கும் கயிறு கட்டினால் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு விக்னங்கள். அப்பவும் மலை ஏறி பாலை ஊத்துறான். நமக்கு ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா சந்தியாவதனை கட்டு பூஜை கட்டு என்ன ரீசன் இருந்தால் சாக்கு இருந்தால் பூஜையில் இருப்பான். விக்னமே வந்தாலும் விக்னம் கிடையாது பிரம்ம வாயுக்களுக்கு. விக்னமே வந்தாலும் பகவத் பூஜையை விடாதவர்கள் எந்த கஷ்டத்திலும் விடாதவர்கள்னா அது பிரம்ம வாயுக்களே. அதனாலே தாச சொல்றான் கஷ்டதல்லீரலி மதி கேட்டு ஈரலி கஷ்டதல்லீரலி மதி கேட்டு ஈரலி கிருஷ்ண கிருஷ்ணாயந்து சிஷ்டரூபேடுவ கிருஷ்ணாயூபேடுப எனக்கு பிரியமான பக்தன் யார்னா சுகமாகட்டும் துக்கமாகட்டும் சமமாம் யார் பார்க்கிறாளோ அவளே என் பக்தன். அப்பேற்பட்ட பக்தன் யார்னா பிரம்மவாயுக்கள். கஷ்டத்திலையும் அந்த பாலவை கொடுத்தனால் அப்ப கோடாலையால எரிகிறான். மேல கழுத்து அறுத்து வர்றது அந்த நேரத்துல ஏதோ பத்தியும் கவலைப்படலை. எல்லாம் பகவான் பார்த்து தரிசிதவரோட சிட்டு மாடிதலேனோ ஹரிங்கிறான். அவ்வளவு ஆமை மேல கூடுருவத்துல மலை தூக்கி வச்சாங்களே கோவிச்சுட்டானா ஹரி. பாரத பகவான் மேல வையுங்களேன். பாரத பகவான் மேல வகிச்ச கவரை இல்லையே உங்களுக்கு வச்சால் அந்த நேரம் கிருஷ்ணா தன்னை மனதை யோசிச்சு கொத்த தன்னை சிறவன் 10,000 வருஷங்கள் புத்துக்குள்ள இருந்த பகவான் தன்னுடைய கழுத்தை நிட்டுனாலாம் கோடாலிக்கு குறுக்கே கிருஷ்ணா தன்னை மனதை யோசிச்சு கொத்த தன்னை சிறவனு எப்பேற்பட்ட கருணாளு அனன்யா சிந்தையந்தோவாம் ஏதனா பரிபாஷதே தேசாம் வித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாவியம்னு அனன்யமா சிந்தனை பண்றக்கூடிய பக்தர்களுடைய க்ஷேமத்தை பத்தி பகவானுக்கு விசாரம் அப்படின்னார் வாதிராஜர். தீர்த்த பர்வதர் சொல்றார் ஸ்ரீனிவாசனை பத்தி சொல்லும் போது, ஸ்ரீனிவாசா நீ உன்னுடைய கையை கீழே காமிச்சுட்டு வயிற்றுல இடுப்புல கை வச்சுட்டு இருக்கிய என்ன சொல்றேன்னா, எவனோவன் சக்கர சக்கராதி முத்ராதாரணம் பண்ணிட்டு
உன்னுடைய நாமஸ்மரணத்தை பண்ணிட்டு நீயே கத்தின்னு இருக்கானோ அவனுக்கு ஜென்ம ஜென்மாதிகள் அந்த பாபங்களால் வரக்கூடிய கஷ்டம் தலைக்கு மேல வெள்ளமாக போறதா இருந்தாலும் இடுப்புக்கு கீழே பாத்துக்கிற சுவாமி தீர்த்த பிரபந்தத்துல சொல்ற அப்பேற்பட்ட அனுகிரகம் பிரம்மதேவருக்கு ஆகிறது. அந்த நேரத்துல பகவான் வராக ரூபி பிரமாண தரிசனம் பண்றான். அப்ப கேக்குறான், நூறு பால் பூமி கொட்டரே உடல் பூஜனும் சுவாமி எனக்கு நூறு பாவி எனக்கு நூறு பாலம் இடம் வேணும். பகவான் ரூப ரூபங்களுக்கு வித்தியாசம் கிடையாது, வராகனே ஸ்ரீநிவாசன், ஆனால் அது வராக கஷேத்திரம் அப்பேற்பட்ட கஷேத்திரத்துல. அப்ப கேட்கிறார், முதல் பூஜை நமகேந்திரம் முதல் தரிசனம் உமக்கு, முதல் பூஜை உமக்கு, முதல் நைவேத்தியம் உமக்குன்னு பகவான் பண்ணி வச்ச கிரமம் ஸ்ரீநிவாசன சரித்திரை பண்ண போறதுக்கு முன்னாடி வராகர தரிசனம் பண்ணால் பலன் பூர்த்தியாக கிடைக்கும். மாத்திரம் இல்ல, தரிசனம் சீக்கிரமா கொடுக்கும், க்யூ சீக்கிரம் போகும், நீங்க பார்க்காம போனீங்கன்னா போகும். அப்பேற்பட்ட வராக சுவாமி அனுகிரகம் பண்றால் நூறு பாத பூமி நான் அவளையும் கேட்கிறான் பகவான் என்னன்னா சிரவண மனல தியானம் நூறு பாதம் எடுத்து கொடுங்க எனக்கு, நான் உங்களுக்கு ஞான பக்தி வைராக்கியம் தரேன். நூறு பாத பூமி கொடுக்கறதுக்காக வந்த அவதாரம் அது வாமன அவதாரம். இங்க பகவான் கேட்டு வாங்கிக்கிறான். அப்போ ஆக்கிய பகுட பந்தளு என்னன்னா வாக்க வந்து வாடுவதற்கு ஆக்கிய பகுடா பந்தளு பகுடாதேவின்னு ஒரு தாய் இருக்காள், தமிழ் தாய் இருக்காள், அந்த தாய் உங்களுக்கு தினப்படியாக அன்னம் பண்ணி கொடுப்பாள். அந்த பகுடா தேவி தான் சாட்சாத் யசோதா தேவியே. கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய பால்ய இலைகளை பார்த்த யசோதா தேவிக்கு பகவானுடைய 16108 கல்யாணம் ஒண்ணு கூட பார்க்க முடியலையா? அப்ப பாக்கணுமே அப்படின்னு பகவான் சொன்னா அவனுடைய கல்யாண காரியத்தை பண்றதற்காகவே உங்களுக்கு ஒரு அவதாரம் மகளா தேவியாக பிறக்கக்கூடிய பாக்கியம் சொல்றான். அந்த மகளா தேவி வந்து அவருக்கு பகவானுக்கு சேவை பண்றார். அப்ப பானுகோட்டி தேஜனும் வேட்டைகாட வரட்டனும் என்ன அலங்காரம் பண்ணிருக்காளோ அதை வந்து பண்றார் வாதிநாதர். பானுகோட்டி தேஜன வேட்டையாடி வரட்டணும் மல்லிமாச்சி குண்டேகாச்சி குண்டு மல்லிகை படத்தனும் ஹாரபதுக்க குரளிகாகி நித்திகையை திலக விட்டுனும் அங்குளிகை உங்கரகுடு ரங்க சிங்கார வாதனும் பட்டை நுட்டு குச்சை கட்டி பீதாம்பர முகத்தனோ டாலகத்தை உடுக செக்கி தோடு காலிக வெட்டிதா கரடி வேண்டியன பிடிதோ கண்ணடிய நோடிதா கனகபூஷித வாத குதிரை கமலனாக வேறிதா கடகபூஷித குதிரை ஏறினாரா வேட்டையாட கம்பரவன். வேட்டையாட போறதுக்கு இவ்வளவு அலங்காரம் பண்ணால் வேட்டையாட போல சுவாமி அவர் பத்தாவதியை பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்க அதற்காக அலங்காரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார். கடகபூஷிதவாத குதிரை நான் சாட்சாத் வாயு பகவானை குதிரையாக வந்திருக்கான். வரதோ வாயு வாகனகான விபு சகசிரநாமத்தில் பகவானுக்கு பெயர் பிரீத்தியான வாகனம் வாயு வாகனம் கடகபூஷிதவாத குதிரை என்று வாதிராஜர் சொல்றார். ஏனால் 32 லட்சணங்கள் வாயு பிரம்மாவிற்கு மட்டும் முட்டா 10 நிமிஷம் லட்சணோபேதான குதிரை ரூபத்துல வர்றார். அந்த குதிரையில ஏறி உடனே விரட்டிண்டே போறார். அந்த நந்தவனம் நந்தவனத்திலே பத்மாவதியினுடைய தரிசனம் ஆகிறது. அப்ப ஒவ்வொருத்தரோர் பரிமாறிக்கிறார், நான் அதிர்ஷ்ட குத்திரத்துல பிறந்தவன், ராத்திரி கோத்திரத்தில் பிறந்தவன், பக்கத்துல வராதேங்கிறார் கோத்திரம் சொல்லிக்கிறார் மாத்தி மாத்தி. ஜாதக பரிவர்த்தனை ஆயிடுத்து அந்த நேரத்துல. அப்ப அந்த பத்மாவதி யார் அப்படின்னால் எந்த ஒரு மாதவான பிராமணன் சொன்னனோ அந்த மாதவனே மீண்டும் ஆகாஷராஜ தரணி தேவி தம்பதிகளாக அவதாரம் பண்ணும் போது அவர்களுக்கு சந்தான பாக்கியம் இல்லைன்னும் போது குலகுரு பிரகஸ்பதி ஆச்சாரியார் சொன்னாலாம், யாகம் பண்ணுங்க சந்தான பாக்கியமாகவும் தங்க கிளப்பில நிலத்தை உழுதாடா, நிலத்தை உழுது சுத்தம் பண்ணணும் உழுதால் அந்த நேரத்துல 1000 தாமரை இதழ்கள்ல பத்மாவதியே கிடைச்சார். பாருங்க ஆரம்பிச்சார் பலன் கிடைச்சிருச்சு. நல்ல காரியத்தை ஆரம்பிங்கோ அறம் செய்ய விரும்பு. அரம்பையார் அறம் செய்ய மாட்டேங்கன்னு தெரியும், சொன்னால் பண்ண மாட்டேன், ஆத்திச்சூடியில் சொன்னால் அறம் செய்ய விரும்பு. என்ன பிராரம்பம்? இச்சைங்கிற பிராரம்பம். ஆசைப்பட்டால் போதுமா பலன் பகவான் கொடுத்துறானா? யஜ்யம் பண்ணணும்னு கிளம்பினார் ஆகாஷராஜன், தூண்டுதான் நிலத்தை யஜ்யம் பண்ணி அதற்கு அப்புறம் கர்ப்பவதியாகி குழந்தை பிறக்கிறது என்ன, இப்பவே குழந்தை கொடுக்கிறேன்னு மகாலட்சுமி பத்மாவதி அவதாரம் பண்ணி பூமிக்கடையிலே கிடைக்கிறார். அந்த பத்மாவதி தான் இங்க வர்றார். அப்ப பாக்குறான் பகவான் அந்த நேரத்துல எல்லாம் கல்லெல்லாம் அடிக்கிறாங்க, அடிக்கும் போது குழந்தை அந்த குதிரை கீழே விழுகிறது. இங்க கருத்தத்தோட பகவான் வர்ற மாதிரி நடிக்கிறார். அந்த நேரத்திலே அங்க பகுடாதேவி கேட்கிறாளாம், அப்பா என்ன சுவாமி உனக்கு என்ன இவ்வளவு வருத்தமா வந்துட்டு இருக்கியே, என்ன பண்ணாலும் பேச மாட்டேயே, ஏதோ பூத பிரேதம் ஏதோ அடிபடுதோ? ஏகோ விஷ்ணு பகத் பூதம், எல்லா பூதங்களும் பிரளய காலத்துல என் சைத்திலேங்கிறான் பகவான். பூதாத்மா பரமாத்மாச்ச முக்தானாம் பரமாகதி. இல்ல சுவாமி ஏதோ கிரக காட்டமா, கிரகங்கள் ஏதோ படுத்துறதா உங்களுக்கு? எல்லா கிரகங்களுக்கும் பலம் கொடுக்கிறவனே நான். ரவி சந்திர பூதனீனே ராகு கேது மோனீனே கவி குரு சனியோ மங்களனு நீனே சிவராத்திரியோ நீனே நவவிதானவூ நீனே பவரோ
எல்லா கிரகங்களுக்கும் பலம் கொடுக்கிறவன் தான். எனக்கு அப்பேற்பட்ட கஷ்டம் வருமா கேக்குறான். என்ன சுவாமி பண்ணணும் உங்களுக்கு இப்படி கேட்கணும்? நான் அதை பண்ண இதை பண்ணேன்னு சொல்லி இருக்காதம்மா. ராயருக்கு நான் பஞ்சாபுத அபிஷேகம் பண்ணேன், கவச்சம் பண்ணேன், இவ்வளவு டொனேஷன் பண்ணேன், எனக்கு பிடிச்சத பண்ணியாங்க. எனக்கு எதை பிடிக்கும்? எனக்கு சந்தியாவதனம் பிடிக்கும், எனக்கு பித்ரு காரியங்கள் பிடிக்கும், அம்மா அம்மா நமஸ்காரம் பண்ணி பார்த்துட்டா பிடிக்கும், தர்ம காரியங்கள் பண்ணா பிடிக்கும், சிரவணங்கள் பிடிக்கும், பஜனை பண்ணா நாம சங்கீர்த்தனம் பண்ணா பிடிக்கும். எனக்கு பிடிச்சத பண்ணா நான் யாவதேச யாவடாக எனகே கேடு என்றொரு நாராயணபுரக்கு போகு ராமகிருஷ்ணரா சொல்லிசு. நாராயணபுரத்துக்கு போப்பா, பொண்ணு கேடு ஆகாஷராஜனுடைய புத்திரி பொண்ணு கேட்டுவான்னு தனி தேவி மகளாதேவி அனுப்புறார். அனுப்ப நேரத்திலே பகவான் யோசிக்கிறான், இந்த காரியம் எல்லாம் பூர்த்தியாக நான் போனாலும் நடக்கும். நிஜமே சொல்றேன், மோகன் சார் அப்படிதான் சொல்லுவாரன்னு தெரியல. நம்ம இருந்தாலும் வேலை நடக்கிறது அங்கங்கே, இல்ல போனாலும் நடக்க மாட்டேது வேகம் அப்படின்னு பகவான் சொல்றானா. யார் இருந்தா வேலை நடக்கும் தான், பகவான் இருந்தால் தான் நடக்கும். குஞ்சுமணி குரளிகாகி பூசின கொங்கலில் எத்திதழு குருதி வேஷம் கொண்டுக்கிறான். கையில பிரம்மாவை குழந்தையாக எடுத்துக்கிறான், ருத்ரனை கம்பாக எடுத்துக்கிறான், தாரதம் இது இங்கேயும் காட்டும். எடுப்பார் கைப்பேழை பிரம்மா பகவான் இடத்துல, அது கூட இல்லை கம்பு ருத்ரன். அதுக்கப்புறம் தாரதம் இதுல பேரன் வாங்கிட்டு போறார். அங்க போய் குறி சொல்றார், அப்பா உங்களுடைய புத்திரி ஸ்ரீனிவாசன கல்யாணம் பண்ணால்தான் குடைப்பாள் ஆட்டி குடைக்க மாட்டாள், ஜடத்துல படுத்துட்டு இருக்கா பிரம்மா. படைப்பாளம்மா என்னமா அபிஷேகமா சொன்னேன், அபிஷேகம் இல்லையம்மா லட்சுமி நாராயணன் இல்லைன்னா இருக்க மாட்டாமா. லட்சுமி நாராயணன் இருந்தால்தான், நாராயணனுக்கு லட்சுமி வேண்டாம், லட்சுமிக்கு நாராயணன் வேணும். அதுவே மத்திய சித்தாந்தம், அதுவே லட்சுமி நாராயணன், லட்சுமிக்கு நாராயணன் வேணும். அப்படின்னா யார் பொண்ணு கேட்டு வருவா? வரப்போறாள் பகடாதேவி அப்படின்னு சொல்றார். அப்ப பகடாதேவி வர்றார், வரும்போதே வரவேற்பு நடக்கிறது. அப்ப கேட்கிறார், ஏன் இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகல, 25 வயது ஆயிடுத்து அப்படின்னா, இருக்குவதற்கு மக்கள் இல்ல மத்திய உதவி மாடுவேன், முதல்லயே ஒரு பத்னி இருக்கார் லக்ஷ்மி, குழந்தை இல்லைன்னு ஒரு கல்யாணம் பண்றேன். குழந்தை இல்லையா? இது என்னது பகவத் கல்யாணத்தை கேட்டால் பார்த்தால் கல்யாணம் குழந்தை பிறக்கும்? பகவானுக்கே குழந்தை இல்லைன்னு ஆஹா என்னப்பா அவருக்கே கஷ்டமா, அங்க போயிருந்தார். நம்மளை போல் குழந்தை பெற்றுக்கிறவன் இல்லை பகவான். கொக்குடலோ கெண்டுபடுதவர் உண்டே, உங்குறதுல எண்ணுபடுதவர் உண்டே, பகவானுடைய சிருஷ்டி கிரமமே வேற. முகத்திலே அக்னி, வாயிலே அக்னி, திக் தேவதைகள், கண்ணிலே சந்திர சூரியர்கள், அப்படி சிருஷ்டி பண்றவன் பகவான். நம்மை போர் சிருஷ்டி பண்றவன் இல்லை லோகமாதா. ஹரிரேவ பரகா, ஹரிரேவ குருகு, ஹரிரேவ ஜெகத்பித்ரு மாத்ரு கதிகின்னு சொன்ன மாதிரி லோகமாதா லோக பிதா அவன். அதனால் அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசனுக்கு கல்யாணம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரே ஒரு சின்ன விஷயம் திரும்பி வந்து சொன்னாலா மகளாதேவி, அப்பா நான் போனேன், அதுக்கு முன்னாடி எல்லா விஷயம் பரிபூர்ணமாக பாஸ் பண்ணி கம்யூனிகேஷன் ஆயிருந்தது, நான் எதுவுமே பண்ணலை. பகவான் சொல்றால் எல்லாம் நான் தான், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, கத்தும் அகத்தும் அந்யதா கத்தும் இது சமர்த்தா. பண்ண முடியும், இன்னத்தரை பண்ண வைக்கவும் முடியும், பண்ணாம உட்காரவும் முடியுமா? நம்மளால ஒரு மணி நேரம் உட்காருங்கன்னு அதுவும் முடியாது. பண்ணுங்க எல்லா வேலையும் பண்ணி கொடுங்க ஸ்ரீனிவாச கல்யாணம்னால் அதுவும் பூர்த்தியாக பண்ண முடியாது. இன்னொருத்தர் பக்க வைக்க பண்ண வைக்க முடியுமான்னா, கொண்டாடியே பண்ண வைக்க முடியல, குழந்தையும் பேச வைக்க முடியல. அந்யதா கர்த்தமிதி சமர்த்தா, பகவான் எல்லாத்துக்கும் சமர்த்தன், எல்லாம் பண்ணி காமிக்கிறான். அந்த நேரத்துல பிரஸ்பதி ஆச்சாரியரை கரிசிதா, லக்ன பத்திரிக்கை கரிசிதா, சுகாச்சாரியரை கரிசிதா, மதவிவாளை பரிசிதா. அப்போ லக்ன பத்திரிகை தயார் பண்றார், பதிவுபால பரிசுதா, கல்யாணத்திற்கான பத்திரிகை தயாராகிறது. பகவான் சொல்றான், எனக்கு கல்யாணம் வேண்டாம். நம்ம குழந்தை இப்படிதான், எல்லாம் பண்ணப்பறம் கல்யாணம் வேண்டாம். பகவான் கலியுகத்துல இப்படிதான் இருப்பான் புரிஞ்சுட்டு சொல்றான். உடனே சொல்றான், எனக்கு பந்து பார்ந்தவர்களே இல்லையே, கல்யாணம்னாலே ஒரு கும்பல் சேர வேண்டாமா? இன்னைக்கு பாருங்க 900 கல்யாணம், 100 பேர் சேர்ந்து வாணிராஜனோட யாராவது 10 மடங்கள் நடக்கிறது அங்கங்க உற்சவம். இல்லாட்டி இன்னும் 1000 பேர் வந்திருப்பான் இன்னைக்கு, அப்பவும் 100 பேர் வந்திருக்காங்கன்னா ஸ்ரீனிவாசனுடைய கல்யாணம்னாலே கூட்டம் தானே. 33 கோடி தேவதைகளும் வர்றாளாம் அந்த நேரத்துல, லக்ஷ்மியும் வர வைக்கிறான் பகவான். அப்ப எல்லாருக்கும் பரிமாறணும், பஞ்சபட்ச பரமாறணும், பஞ்சபட்ச பரமாறணும், பரிமாறணும். இங்க சமைக்கிறது அக்னி பகவான் அழைச்சார், சுவாமி பாத்திரம் இல்லையே, சுவாமி பூஜை பண்ணணும்னா பாத்திரம் இல்லையே, இடத்துல ஆத்துல இடம் இல்லையே, ஜலம் இல்லையே, பாத்திரம் கழுவலையே. பகவான் சொல்றான், உங்களுக்குன்னா எல்லாம் பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன பண்ண மாட்டேன் சொல்றேன், பரவாயில்ல இருக்கட்டும், நான் உங்களுக்கு பாத்திரம் தயார் பண்ணி தர்றேன். சுவாமி புஷ்கரணத்தில் அன்னம் பண்ணு, பாப விஷனா பாப விநாசத்துல தொகை பண்ணு, நான் பருப்பு பண்ணு என்று பகவான் சொன்னானா. அப்ப ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் ஒவ்வொரு பதார்த்தங்களை தயார் பண்றா, எல்லாருக்கும் பரிமாறும், சாப்பிடலாமா? என்னப்பா நைவேத்தியம் இல்லாம சாப்பாடான்னு பகவான்,
நைவேத்தியம் இல்லாமல் தீர்த்த பிரசாதமா? அகோபில நரசிம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணு பகவான் சொன்னானா? அகோபில நரசிம்மருக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாரும் ஸ்வீகாரம் பண்றார். வழியிலே சுகபிரம்ம ரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்தாராம். அந்த நேரத்தை அவர் சொன்னாராம், உங்களுக்கு மாத்திரம் அடுத்த வேலைக்கு சாப்பாடு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அதிதி சத்காரம் பண்ணணும், இத்தனை தேவதைகள் உட்கார்ந்துருக்காரு, கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடு சரியா போலேன்னா அதுவே பெரிய கலாட்டாயிரும் சுவாமி. பகவான் சொல்றான், கலியுகத்துல நடக்கிற விவா. அப்ப என்னண்டால் என்ன பண்ணணும்? இல்ல நீங்க இப்படித்தான் சாப்பிடணும், நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும். சாப்பிட்டார், வெளியே பெரிய கலாட்டா எடுத்தாங்க. பகவான் மாப்பிள்ளை இளவன் எல்லாரையும் விட்டுட்டு சாப்பிட்டான். சாப்பிட்டதுக்கு காரணம் சுகப்பரமரிஷி தான். அவருக்கு அடி போடணும், அவருக்கு அடி போட்டு திச்சு கொடுக்கணும் அப்படின்னா. பகவான் வெளியே வந்தானா, சத்தமா ஒரு ஏப்பம் கேட்டானா, பக்ரி பகவானே அடுத்த வேலைக்கு தயார் பண்ணலாமா தேவர்களேன்னு கேட்டார். சுவாமி இவ்வளவு நேரம் என்னவோ இருந்தது, இப்ப கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போறதுக்கு வயிறு நிரம்பி எடுத்து சுவாமி. என்னன்னா, பகவான் ஒரு தடவை ஏப்பம் விட்டால் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணால் ஜகத்துக்கு வயிறு நிரம்பும். கலியுகத்தில் ஹரிநாம நடந்தரை குடக்கோட்டி உத்தரிசு போடுவோம். நம்ம மாத்து குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்க, பையனுக்கு சொத்து, பேத்திக்கு சொத்து, பேரனுக்கு சொத்து, அதெல்லாம் வயிறு நிரப்புமான்னு தெரியாது. ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணால், தினப்படியாக பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணால் நம்ம குளத்துக்கே சாப்பாடு போட வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு. அப்போ எல்லாம் வர்றாரு, இலை பரிமாறினாலாம், இப்படி பரிமாறினாலும் ஒரு இலை ஒரு இலை தொடக்கூடாதுன்னு கேப் விட்டுருக்கு. அவ்வளவுதான் கேப். கியூல இறங்கி போனால் எப்படி போனாலா, முதல்ல அங்கு பத்மாவதியினுடைய நாராயணபுரத்தை ரீச் பண்ணிட்டால் கடைசி வெங்கடாதிபுரத்துல கியூல நிக்கிறாரா, இப்பவே இவ்வளவு கியூனால் அப்ப எவ்வளவு கியூ இருந்திருக்கும். அவ்வளவு பெரிய கியூல போய் சேர்த்தார் கடக பூஷித்த வாத மண்டப கமலநாப வேறிதா, கமலநாப காந்திகை கங்கனவ கட்டிதா, ஸ்ரீனிவாச பத்மாவதிகை மாங்கல்யவ கட்டிதா, ஸ்ரீனிவாசன உதவனோடே ஸ்ரீயரெல்லாரும் வந்தது. அப்போ எல்லா கங்கணதாரம் பகவான் கற்றான், மாங்கல்ய தாரணம் கற்றான். மாங்கல்ய தாரணம் கட்டணும்னா பகவான் சொல்றான், எல்லாரும் நம்ம சொல்லக்கூடிய மாங்கல்யம்னா எனக்கு ஜீவனத்திற்கு உத்தாரம் பண்ணக்கூடிய இந்த மாங்கல்யத்தை கற்றேன். பகவான் சொன்னானா, மாங்கல்யம் தத்துவநானேனா ஜெகத் ஜீவன ஹேத்துனான், இந்த ஜெகத்துக்கே அனுகிரகம் பண்றதுக்காக இந்த மாங்கல்யத்தை கற்றேன். பகவான் லக்ஷ்மி நாராயணருக்கு பிரிவே கிடையாது. சீதையை ராமரை தேடி சீதையை தேடி அலைஞ்சார், மரத்தில இருந்தார், அதான் நாடகம் மதுராச்சாரியார். லட்சுமி நாராயணருக்கு பிரிவே கிடையாது, அப்பையும் விவாகம் பண்ணிக்கிறார். விஜயதாசர் சொல்றார், ஒளி பகுதரிகாரி பதவி மாடிக்கொண்டே சொலப சொலவர தேவா விஜய விட்டாரையா, பக்தர்களுக்காக விவாகம் பண்ணிக்கிறாராம் பகவான். ஏன்னா அந்த மாதிரி விவாகம் பண்ணதுனால அந்த கதையை பத்தி பேசுறோம், அந்த சரித்திரத்தை கேட்கிறோம், அந்த கல்யாணத்தை பண்ணி கண்ணாலே கண்டு முழுமணிக்கிறோம். அந்த நாளே பகவான் சொல்றார், ஒழித்து பகுதரிகாக மதவி மாடிக்கொண்டேங்கிறார் விஜயதாசர். அப்பா லட்சுமி நாராயணருக்கு பிரிவே கிடையாது, ஏன் விவாகம் பண்ணிட்டாரா, நமக்காக பண்ணிட்டார், நமக்காக பண்ணினான் பகவான் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட சுபமான சர்வ காலத்திலே பகவானுடைய கல்யாண சரித்திரத்தை கேட்கிறோம். அப்போ பகவானுடைய விவாகம்னா என்னன்னா, லக்ஷ்மியை நாராயணத்துல சேர்க்கிறதே விவாகம். அப்போ லக்ஷ்மியை நாராயணத்துல சேர்க்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, சம்பத்தை லக்ஷ்மியை மகா மகாவிஷ்ணுவத்தில் ஒப்படைக்கிறதே விவாகம். என்ன சம்பத்துனாலாம், நியாயமான முறையில என்ன சம்பாதனை பண்றோமோ அந்த சம்பாதிக்கிறதை பகவானத்திற்கு ஒப்படைக்கிறதே விவாகம். அப்ப ஞான காரியத்திற்காக, தான தர்மத்திற்காக, ஹரி சேவைக்காக ஒரு சம்பத்தை கொடுத்தார், அதுவே பெரிய லட்சுமி நாராயணர விவாகம். நம்ம மாத்திர ஜலம் இருக்கு, பத்திரம் புஷ்பம் தலம் தோயம்னு பூ இருக்கு, அதுவே சம்பத்து, அது பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணார், அது லட்சுமி நாராயணர விவாகம். புத்திர சம்பத்து, நம்மளுக்கு நல்ல குழந்தைகள் பிறந்திருக்கார், அந்த குழந்தைகளை நல்ல மார்க்கத்துல வளர்த்தி பக்தியாக வளர்த்தால் அதுவே லட்சுமி நாராயணர விவாகம். இதை விட என்னென்னா, ஸ்ருதி ததிகடி அபிமானி லட்சுமி ஜெகநாதாசர், நம்ம வாயில ஏதோ சப்தங்கள்னு வந்தால் அது லட்சுமி அனுகிரகமாகும். நம்ம வாயில ஏதோ சப்தங்கள்னு வந்தால் அது லட்சுமியருடைய அனுகிரகம். ஆனால் நம்ம என்ன சப்தங்கள் என்ன பண்றோம்னா, கண்ட வெட்டி அரட்டைய பேசி லட்சுமிய சீதையை ராமன் கையில கொடுத்து, அப்ப என்ன பண்ணணுங்கிற சப்தங்கள்ங்கிற பாக்கியத்தை லட்சுமியை ஹரிநாம சங்கீர்த்தனமாக பண்ணால் தியானவ கிருதயுகதி யஜ்ஞசு தியானவ த்ரேதாயுகதி தானவாந்தக தேவதார்ச்சனை துவாபர யுகதி ஆபானுஜனருகே இஷ்டுபலபு அஷ்டுபலபு கலியுகதி கேசவா நாராயண மாதவா எந்தரை கை கொடுவ ரங்க விடலான்னு சொன்ன மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணால் அந்த சப்தங்கள்ங்கிற லட்சுமியை நாராயணத்துல கொண்டு போய் சேர்த்துல, அந்த விவாகம் மிக முக்கியமான விவாகம். கலியுகத்துல க்ஷணத்திற்கும் நா தேச கால நியமகான், எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லலாம், ராத்திரி நடுராத்திரியாக இருந்தாலும் சொல்லலாம், அதை சொல்லிட்டே இருந்தால் அதுவே பெரிய விவாகம்னு சொல்லி இப்பேற்பட்ட விவாக சுபபரக காலம் அலங்காரம் ரெடி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஃபில்லர் தான், அவ்வளவுதான், ஒரு கேப் ஃபில்லர் ஒரு மிஸ் பண்ணி சொல்லலாம்.